பாராளுமன்றத்துல நடந்த ஒரு தரமான சம்பவம். உங்க 53 பேருக்கும் விசா கொடுத்தது நான் தான், ஏன் எனக்கு விசா வச்சுக்கொள்ள முடியாதா? ஒரு பக்கம் பார்த்தா நளின் பண்டார என்ன ஆளியா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, படிச்ச மனுஷனாட்ட நடந்துக்க பா, உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா? அந்த கட்சி வந்து என்னோட கட்சி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ பாத்திமா ரினோசா. பாராளுமன்றத்தில் என்னையா நடக்குது? ஒரு பக்கம் பார்த்தா நளின் பண்டார என்ன ஆளியா நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, படித்த மனுஷனாட்ட நடந்துக்கப்பா கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க. டயனா கமகே, என்ன தைரியம் உங்களுக்கு, வேற பிரிச்சு மேஞ்சிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் டயனா கமகே பார்த்து இன்னைக்கு கைத்தட்டி சிரிச்சவங்க, பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து சத்தம் போட்டு சிரிச்சவங்க, டிஃப்ரெண்டாலாம் பேசினாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் தானே இன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு. அது வந்து 2023 வரவு செலவு திட்டம் 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு தான் இன்னைக்கு வந்து நடந்துச்சு. அதுல உங்களுக்கு தெரியும், வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 123 வாக்குகளும், எதிராக 80 வாக்குகளும் வந்து கிடைக்கப்பட்டிருந்துச்சு. 43 மேலதிக வாக்குகளால வரவு செலவு திட்டம் நிறைவேறியது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மாதிரி அது முடிஞ்சிருச்சுல. இந்த பாராளுமன்றத்துக்குள்ள வந்தாக்கா சும்மா தான் கொஞ்ச நேரம் வந்து பிரேக் எடுக்கலாம்னு பிரேக் எடுத்துட்டு பார்த்தா துஷார் இந்துனில் பேசிட்டு இருந்தாரு. துஷார் இந்துனில் பேசி முடிச்சதோட டயனா கமகே அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்தாங்க. ஸ்டார்டிங்ல ஸ்மூத்தா தான் போச்சு, ஆனா போக போக மனுஷிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பா என்ன ஒரு சவுண்டு, என்ன ஒரு எனர்ஜி, இப்படி எல்லாமா பேசுறது அப்படின்னு பார்த்தாக்கா சும்மா இருக்கிற முஜிபு ரஹ்மானை அங்க வந்து கிளப்பி விட்டு, அங்க உள்ள நளின் பண்டாரவையும் கிளப்பி விட்டேன். முஜிபு ரஹ்மானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அதோட வந்து தெரியாதா கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டயனா கமகே ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்மூத்தா பேசணும்னு சொன்னாங்க இல்லையா, அங்க இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து வரவு செலவு திட்டம் தொடர்பான கடைசி நாள் விவாதம். நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். யாருக்குன்னா ஜனாதிபதிக்கு. நான் கொடுத்த ஐடியாவை ஜனாதிபதியும் வந்து யோசிச்சு, ஆமா நீங்க கொடுத்த ஐடியா நல்லா கொடுத்த நல்ல ஐடியா, உங்களால நாட்டுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தை வந்து எக்ஸெப்ட் பண்ணாரு. பாருங்க எந்த கருத்தைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால நான் சொல்ல விரும்பல. நான் சொன்னதை ஜனாதிபதி வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு, வரவேற்றாருன்ன மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஆரம்பத்துல ஜனாதிபதிக்கு தேங்க் வேற பண்ணியிருந்தாங்க. அயவய விவாதே அவசான் தினேய பெண்வேங் பச்சன கீப்பையா கதாகரான எத்தனை மட அவஸ்தாவ லபாதுன்னு பொம்ம இஸ்தூதி மேக அயவய சம்பந்தேங் உனாத் மம ஹிதனவா இசெல்லாம மம ஜனாதிபதி துமாட்ட மகே இஸ்தூதிய பொது கரான்னோட முகது மே அயவய துல மம யோஜனா கரப்பு எக் யோஜனாவா கெதுமா மே ட்ரைலோக விஜய பாத்திர கீன யோஜனாவ கினாவா ஏக கினவ எதங்க எத்தனை சத்துடு வேணவா முகது எதுமாட்ட தேருங்க கிஹின் தியனவா மே லிங் மெட்டோ கதாகராட்ட சமஹர லிங் மெட்டோ வகே ஹிட்டு இன்ன அய இத்திஹாச දන්නේ නැති එතුමා තේරුම් අරගෙන තියෙනවා මේක තුලින් යම් කොච්චර ඩොලර් ප්‍රමාණයක් මේ රටට ගේන්න පුළුවන්ද කියන එක. ඒ හින්දා මං එතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. 2-3 நாட்களாக நான் இங்க வரல. இந்த எதிர்கட்சியில உள்ள சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பத்தியும் என்னுடைய வழக்கு சம்பந்தமாகவும் தேவையில்லாத விஷயங்களை வந்து இங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. කියන්න කැමති මම හිටපු නැති පහுகේ දවස් 2-3ක මගේ නම සඳහන් කරමින් මේ മന്ത്രിවරුන් දෙතුන් දෙනෙක් කතා කරන මං ගැන අධිකරණයේ පැවතිගෙන නඩුවක් මේක අධිකරණයේ පැවතිගෙන යනවා මෙතෙන්ට ගෙනල්ලා ඒක ඒක ලිපිලේකන මේවා ලිපිලේකනද මේවා ඇත්තටම ඔප්පු වෙලා තියෙනවද නැද්ද කියන නැතුව දන්නේ නැතුව මෙතෙන්ට ගෙනල්ලා මේවා ඉදිරිපත් කරලා මේ නිකන් අලාගෙන ඉන්න රටේ මහජනතාවට බොරු නිකන් මේ 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 මැෂෝස් මෙන්නලා මෙතන என்னுடைய வழக்கு, என்னுடைய பிரஜா உரிமை சம்பந்தமான வழக்குகளை பத்தி நான் இங்க பேச விரும்பல. ஆனா அதை பத்தி நான் இல்லாத சமயத்துல இங்க பேசியிருக்காங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன், என்னுடைய பிரஜா உரிமை மட்டும் இங்க இல்லாம போச்சுன்னா விபக்ஷ அதாவது எதிர்கட்சியில உள்ள 54 பேருடைய பிரஜா உரிமை வந்து இல்லாமலாக்கப்படும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆமா அப்படித்தான் அப்படின்ற மாதிரி டயனா கமகே சொன்னாங்க. நம்ம மேக அதிகரணே தீன நடுவாக இருந்தா மம் மேக கன கதா கரண யானே நெஹே முகத ஹேதுவ மட்ட ஹிம கரண அவசியதாவியாக நெதி இருந்தா மே மேக நீதியாக தீனோ அதிகரணேக பவதியான நடுவாக மெதரதி கதா கரண பெரி இருந்தா நமுத் மகே புரவசிகம கன ஹோயன ஒய இன்ன கட்டியட மட்ட கியாண்டோனே மட்ட மே ரட்டே புரவசிகமக் நெத்தாங் ஒதன 54 தினேக் வாடி வேலா இன்னோ ஒய சீலு தினாட்டும மெதன இந்த பே
நான் வந்து அந்த கட்சியில ஏற்கனவே அங்க வந்து சமகி ஜனபல வகை அப்படின்ற எதிர்கட்சியில தான் இருந்தாங்க. நாங்க செக்ரட்டரியா இருக்கும்பொழுது எனக்கு சில விஷயங்கள் தெரியும். இங்க எல்லாம் ஓவரா நீங்க பேச வராதீங்க. குடுக்காரர்களை காப்பாற்றக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும் நளின் பண்டார் அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்களை பேசினாங்க, நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது இங்க முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய பேரை இவங்க இழுத்தாங்க இல்லையா. முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்து எந்திரிச்சிட்டாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னு நீங்களே கேளுங்க. உங்களுடைய மந்திரி பதவிகளை காப்பாத்திக்கங்க, ஓவரா நீங்க எனக்கு பேச வர வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு கட்சியை தரலன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த கட்சி என்னுடைய கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சுத்தி வர உள்ளவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்தவர் யாருன்னு தெரியுமா? முஷரப் அவர்கள் வந்து நார்மலா தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இவங்களுடைய இவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேச பேச முஷரப் அவர்கள் சிரிச்சு சிரிச்சே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் விளக்கி வச்சிருந்தா அந்த மனுஷன் வாயை சரி கொஞ்சம் மூடிட்டு இருந்திருக்கும். நான் கேள்விப்பட்டேன், நீங்க சஜப அதாவது எதிர்கட்சியான சமகி ஜன பலவேகிக்கு 2வது வருஷம் அனிவர்சரி கொண்டாட போறீங்களாமே, உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா? அந்த கட்சி வந்து என்னோட கட்சி, 17 வருடமாக நான் வச்சிருந்த கட்சியை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன், அதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு டயனா கமகே கேட்டாங்க. அப்பே ஜாதிக பெரமுன அப்படிங்கிற கட்சி தான் இந்த கட்சி, அதுக்கு தான் நீங்க வந்து பேரை மாத்தி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவி ஜலனி பிரேமதாஸ் தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? இந்த கட்சி எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு நீங்க உங்க ரெண்டு பேருடைய பேரை கூட்டி சேர்த்து வச்சாக்க எல்லாம் மாறிடுமா? மாமா கியான்னாவே கை நடு ஆவ்
විපක්ෂය හැඳල් කරේ. ඔය නම් දැම්මෙත් අපි දන්නවා. ආර්යව කියාගත්ත අය. හරිද? ඒ හින්දා ඔයගොල්ලෝ කතා කරන්න ලෑස්ති වෙන්න එපා එක්කෙනෙක්වත්. ඔතන இவங்க பேசுற பேச்சை கேட்டு முஷாரப் முதன் அபின் அவர்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துட்டு போல அவரு வேற தண்ணி கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா ஒரு வீக் பொறுத்து இருந்து பாருங்க அடுத்த வீக்குக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க அடுத்த வீக்குக்குள்ள நடக்கிற பார்த்துட்டு நீங்களே என்ன நடப்பீங்க உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க Radikal yanne tawa dawas deka tunak denna mata aru mantami abadi mere ta vinadi deka kaalayak tiyenawa labana sa vinadi deka kaalayak tiyenawa mokada wenne kiyala labana satiya wenakota mechchara kal liwasagena man hitiyane labana satiya wenakota api bala gam mokada wenne kiyala me youtube nalikawala ekekenawa dammala metana adhikarane tiyena nadu gana katha karanna lajja nadda ogalanta உங்க 53 பேருக்கு விசா கொடுத்தது நான்தான் ஏன் எனக்கு விசா வச்சுக்கொள்ள முடியாதா இப்ப பேசுங்க பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பாடி ஸ்டைல பார்க்கணும் சண்டைக்கு போற மாதிரியே நின்னுறாங்க மொக்கத்த பிரச்சனை மொக்கத்த தின பிரச்சனை ஓகலண்ட விசா தூண்ணே மாமா ஓய 53ட விசா தூண்ணே மாமா ஏய் மட விசா எக தியாகන්න බැරිද விசா தூண்ணே மாமா ஏகட குணයක් தியாகන්න அடும காணி ஹரித மாவ மட்டன்ல லேசி வெண்ட அங்க உட்கார்ந்துட்டீங்கல எல்லாரும் ரொம்ப நாள் போகாது எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும் உங்களுடைய செக்ரட்டரி எங்க அப்படிங்கற மாதிரி அவங்க பாத்து கேட்டிருந்தாங்க எங்க உங்க தலைவர காணல அப்படிங்கற மாதிரி கிண்டலா கேட்டிருந்தாங்க வெண்டப்பா மாவ மானசிகව வட்டண்டත් බෑ மாவ ஒண்ண விதிகளවත් மட்டன் හම්බ වෙන්නේ නැහැ ඔය කාටවත් අන්න ඒක මතක තියන්න හැබැයි වැටෙන අය ළඟදිම බලා ගන්න පුළුවන් වැඩි කල් යන්න ඉස්සෙල්ලා අපි බලමු මම කියන්න කැමති ඔතන වාඩි වෙලා ඉන්නවා ඔබ සුමාලගේ මහලේකම් කෝ ඔය නායකයා ඔබ සුමාලගේ නායකයා வெக்கமில்லாதவங்க தலைவர் சஜித் பிரேமதாஸ் கிட்ட கேளுங்க போய் என்ன நடந்ததுன்னு முதல்ல கேளுங்க அதெல்லாம் கேட்காம நீங்க என்ன பத்தி இங்க விமர்சிக்கவும் கூடாது மானசீக ரீதியாக என்ன காயப்படுத்தவோ உடல் ரீதியாக என்ன காயப்படுத்தவோ இப்படி எல்லாரும் முன்னுக்கு வச்சு என்னுடைய பேரை கெடுக்கிறதுக்கும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்களே பாத்துங்க ரொம்ப நாள் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க என்னப்பா மெத்தன கிசும நடு தீந்துவா தீலாத்ம மகே புறவசிகம கன கதா கரணுவா நாம் மகே புறவசிகம கன கதா கரணுவா நாம் ஒய பக்ஷய மாம புறவசியக் நெமே நாம் ஒய பக்ஷய நல் அண்ட் வைட் மதக தியா கண்ட நீதிய தன கண்ட காலே அவசான கதா அவசான் கரண்ண நல் அண்ட் வைட் எஹனா காலே அவசானாய் ஏ கதா வந்து லேசி என்னப்பா எக்கனக்கோத் மாத் எக்க தானகம வந்து கதா அவசான் கரண்ண காலே அவசானாய் ஒய நாயகையாகன் அஹ கண்ட கிள லஜ்ஜ நெதி நாயகையா அதுக்கு அப்புறம் பேச வந்த நலின் பண்டார் அவர்கள் சொன்னாங்க எனக்கு ரொம்ப மனவர்த்தமா இருக்கு ஏன்னா அவங்க அவரோட பேரை தான் இங்க இழுத்து விட்டாங்க இந்த கழிவுகளை அள்ளும் பௌசர் இருக்கு இல்லையா கழிவுகள் அள்ளுற அந்த பௌசர் பேசுறதுக்கு பின்னாடி நான் பேசினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு கிண்டலா பேசியிருந்தாரு ගරු මෝලාසනේ මන්තුමනි මං හිතන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ ගලි බවුසරකකට පස්සේ කතා කරන්න ලැබීම ගැන කනගාටු වෙනවා මට දැන් ඇහුණා එතුමිය කියනවා එතුමිය වට්ටන්න බෑ කියලා හැබැයි එතුමිය වට්ටවන්න බැරිනාට ගොඩක් අය එතුමිය පෙරලගත්තා ඒ නිසා මං ඊට වඩා ඒවට උත්තර දෙන්නේ නැහැ ගරු මෝලාසනේ මන්තුමනි அதுக்கப்புறம் திரும்ப டயனா கமக்கு எந்திரிச்சு நளின் பண்டாரவை பார்த்து கையை நீட்டி ஏதோ பேச அவர் வந்து வாயில கொஞ்சம் பழிச்சு காமிச்சிட்டாரு அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்ற மாதிரி கொஞ்சம் அசிங்கமா இருந்தது பட் என்ன கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கா இல்லைன்னா என்ன காமெடியா இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா මේ ගරු මන්තුමනි මන්තුමා විශේෂයෙන්ම මට අවස්ථාව ලබා දෙන්න මම මෙහෙට වඩා කියන්න යන්නේ නැහැ
මොකද අපි ගරි බවුසර් වල හැප්පෙන්නේ නැහැ අපි ටිපර් අපිට ටිපර් වෙනවා හොඳට ගරු මොලසේ මන්තුමනි පාර්ලිමේන්තුවක් අපිට වරුම්බොළුදු කොஞ்சம் கோவம் வரும்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவோம்னா சமூகத்துக்காக குரல் கொடுப்போம் சீரியஸா பேசுவோம் நம்ம படிச்சவங்களா இருந்தா கொஞ்சம் காமா பேசிட்டு போவோம் கொஞ்சம் பொலைட்டா இருப்போம் ஸ்டைலிஷா இருப்போம் ஆனா சில பேர் தயனகமகே அவர்கள் இரட்டை பிரஜா உரிமை கொண்டவரா என்ன வாண்டி இது வரைக்குமே உறுதிப்படுத்தப்படல நீதிமன்ற மண்மையில சொல்லியிருந்தாலும் இன்னும் அவங்க பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருக்காங்க ஆனாலும் நலின் பண்டார் அவர்களுக்கும் இவங்களுக்கும் போன அந்த பிரச்சனை அந்த டயலகமகே கொஞ்சம் சைலண்டா பேச இருந்தது பஜாரி மாதிரி இறங்கி பேசினதுல எந்த பிரயோஜனமே கிடையாது அந்த பெண் அப்படிங்கிறதுக்குரிய அந்த அழகே இல்லாம போயிரும் இல்லையா லைட்டா கொஞ்சம் மென்மையா இருக்கிறதா பெண்மைக்கே அழகுன்னு சொல்லுவாங்க ஓவரா இறங்கி தர லோக்கலா எந்திரிச்சு அப்படியா இப்படியான்னு சொன்னாக்கா நமக்குரிய பெண்மை எல்லாம் இல்லாம போயிரும் நமக்கு எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நம்மளுடைய பண்புகள் தான் காட்டி கொடுக்க கூடியதாக இருக்கும் சோ இன்னைக்கு பாராளுமன்றத்துல நடந்த ஒரு தரமான சம்பவம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நன்றி